ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்ஸ் சேனல். டுவெல்த்தோடைய எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் அவைலபிளாக இருக்குது, எத்தனை பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோர்சஸ் எவ்வளவு, 19 பேராமெடிக்கல் கோர்சஸ். இந்த 19 பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து கவர்மெண்ட் காலேஜில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லையும் மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் மெயில், மோஸ்ட்லி மெயில் நர்சிங் உடைய கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் 6 காலேஜஸில் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை, செங்கல்பட்டு, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கடலூர். மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. சேமா எப்படி ஃபீமேலுக்கு இருந்துச்சோ அதே காலேஜஸ் தான், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் சேலம் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ். மொத்த சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 சீட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி வந்து மொத்தம் 3 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சென்னை, தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி திருச்சி. மொத்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 சீட்ஸ் இருக்குது. பிஏஎஸ்எல்பி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில மட்டும்தான் இருக்குது. மொத்த சீட்ஸ் வந்து 25 சீட்ஸ். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 19 காலேஜஸ்ல இருக்குது. மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்னென்ன காலேஜ்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 20, ஸ்டான்லியில 20, கீழ்பாக்கம் சென்னை 20 காலேஜ், மதுரை மெடிக்கல்ல 10 சீட்ஸ், தென் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 20, செங்கல்பட்டுல 20, திருநெல்வேலியில 20, கோயம்புத்தூர்ல 10 சீட்டு, கேஏபிவி விஸ்வநாதன் திருச்சியில 20, கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 20, வேலூர் மெடிக்கல் காலேஜ்ல 10, கவர்மெண்ட் விழுப்புரம்ல வந்து 20 சீட்ஸ், திருவாரூர்ல வந்து 20 சீட்ஸ், சிவகங்கையில 10 சீட்ஸ், தென் பெருந்துறை ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 சீட்ஸ் வந்து இருக்குது. புதுக்கோட்டையில 20, தென் கரூர்ல 20 சீட்ஸ், கடலூர்ல 10 சீட்ஸ், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் டைம்ல இதே சீட்ஸ் தான் இந்த 2024-25 அட்மிஷனுக்கு வரும். ஸோ கவுன்சிலிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஒரு 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சீட்ஸ் வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி வந்து 5 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. மொத்த சீட்ஸ் வந்து 55 சீட்ஸ் வந்து அவைலபிள். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர். கார்டியாக் பல்மோனரி ஃபெர்பிஷன் டெக்னாலஜி வந்து 5 காலேஜில் இருக்குது. மெட்ராஸ், ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி. மொத்த சீட்ஸ் வந்து 45 சீட்ஸ். பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் சென்னை, தென் கடலூர் மெடிக்கல் காலேஜில் 30 சீட்ஸ் வந்து இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு, கேஎஃபிவி விஸ்வநாதன் திருச்சி, தர்மபுரி, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தமாலஜி அண்ட் கவர்மெண்ட் ஆப்தமாலஜி ஹாஸ்பிட்டல் சென்னை. மொத்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 115 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி வந்து 13 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது. 240 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல 20, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, மோகன் குமாரமங்கலம், கேவிபிவி விஸ்வநாதன் திருச்சி, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், வேலூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், கடலூர், நாமக்கல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா காலேஜ்லயும் 20 சீட்ஸ் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 காலேஜ்ல வந்து 10 சீட்ஸ் அவைலபிளா இருக்குது. தென் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி வந்து மொத்தம் 17 கவர்மெண்ட் காலேஜ்ல 320 சீட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸ்டான்லேல 20, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, சேலம் மெடிக்கல் காலேஜ், கேவிபிவி திருச்சி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், தென் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர்
மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில 10, புதுக்கோட்டையில 20, கரூர்லயும் 20, நாமக்கல்ல வந்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கார்டியாக் டெக்னாலஜி வந்து 12, கவர்மெண்ட் காலேஜ்ல 172 சீட்ஸ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 7, ஸ்டான்லேல 20, கீழ்பாக்ல 6 சீட்ஸ், மதுரையில வந்து 20, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி இதுல எல்லாத்துலயுமே 20 சீட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர்ல 10, சேலம் மெடிக்கல் காலேஜ்ல 5, கேவிபி விஸ்வநாதன் திருச்சியில வந்து 20 சீட்ஸ், விழுப்புரம்ல வந்து 4 சீட்ஸ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 20 சீட்ஸ். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து 8, கவர்மெண்ட் காலேஜ்ல 115 சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லேல 10, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கேவிபி, கவர்மெண்ட், விழுப்புரம், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் இதுல எல்லாம் மொத்தம் 20 சீட்ஸ் இருக்குது எல்லா காலேஜ்லயும். நாமக்கல்ல வந்து 5 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து 13, கவர்மெண்ட் காலேஜ்ல 205 சீட்ஸ் இருக்குது. இதுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 10, ஸ்டான்லேல 5, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கேவிபி விஸ்வநாதன் திருச்சி, கன்னியாகுமரி இதுல பூரா பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. வேலூர் மெடிக்கல் காலேஜ், தென் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 10 சீட்ஸ், திருவாரூர்ல வந்து 20, ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில வந்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13, கவர்மெண்ட் காலேஜ்ல 240 சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லேல 19, மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கேவிபிவி திருச்சி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம், தென் திருவாரூர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த காலேஜ்ல 20. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒமந்தூர், அதுல 15 சீட்ஸ், புதுக்கோட்டையில 20, தென் நாமக்கல்ல வந்து 6 சீட்ஸ். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 12, கவர்மெண்ட் காலேஜ்ல 230 சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கேவிபிவி விஸ்வநாதன் திருச்சி, தென் கன்னியாகுமரி, கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், தென் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் புதுக்கோட்டை இதுல எல்லாமே உங்களுக்கு 20 சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்து 10, கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது 158 சீட்ஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 14, ஸ்டான்லேல 20, மதுரையில 10, திருவாரூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவாரூர் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. தென் ஈரோடு பெருந்துறை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 10, நாமக்கல்ல வந்து 4 சீட்ஸ். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் 20 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி வந்து 3, கவர்மெண்ட் காலேஜ், மெட்ராஸ், ஸ்டான்லி, தஞ்சாவூர், 10 சீட்ஸ் வந்து மெட்ராஸ்ல, ஸ்டான்லிலையும் தஞ்சாவூர்லயும் 5 சீட்ஸ், மொத்தம் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த 19 கோர்சஸ் எந்தெந்த காலேஜ்ல இருக்குதுன்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, பிஎஸ்சி நர்சிங் வந்து புதுக்கோட்டையில இருக்குதா, எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா கோர்சஸுக்குமே நீங்க கேக்குறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் எவ்வளவு டியூரேஷன், எத்தனை வருஷம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கோர்சஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், இப்போ டயாலிசிஸ் டெக்னாலஜினா என்னென்ன காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த வீடியோஸையும் அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து பார்க்க முடியும். மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், கவுன்சிலிங் எப்போ அட்டன் பண்ணணும்லாம் சில இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு தவிர்த்த அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் உடைய அப்ளிகேஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.